ஸோ கைஸ் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் தூரம் தான் நமக்கு முன்னால் தெரியுது, அதுக்கு முன்னால் இருக்க வண்டி எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபாகு. ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கிருபாஸ் பிளாக். ஸோ இந்த தடவை வந்துட்டு இட்ஸ் எ நியூ ரைட் அண்ட் நியூ டெஸ்டினேஷன். என்ன டெஸ்டினேஷன் அப்படின்றதுலாம் வந்துட்டு போகிற வகையில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. என் கூட வந்துட்டு நரேன் வந்திருக்காரு. ஸோ நரேனோட வண்டி அங்கே நிற்குது. எங்களோட இன்னொரு ரைடர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு அந்த வேலை. அவர் யாருன்றது நான் வந்துட்டு போகிற வகையில் சொல்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ் அஃபீஷியலாக நம்மளோட ரைட் ஸ்டார்ட் ஆயாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம். ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு ஸ்ரீசைலமில் ஸ்டே பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் நல்லமலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஒரு டெம்பிள் அது. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அது வெயிட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து திருவள்ளூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் வந்துட்டு ஷாகுல் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்னுமே வந்துட்டு இருட்டாக தான் இருக்குது. டைம் 4:30 ஆகுது. ஸோ அதனால தான் என்னால் வளாக் பண்ண முடியல. வர வேலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டார்க்கு. அதனால் விடிஞ்சதுக்கப்புறமா தான் என்னால் வளாக் பண்ண முடியும். ஷாகுல் ப்ரோ அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஷாகுல் வந்துட்டார். ஸோ அப்படியே இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹாய் ப்ரோ, வெல்கம். ஸோ ஓகே, ஷாகுல் வந்துட்டார். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணல, வந்தோடனே டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ திருத்தணி எல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனா பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிச்சம் வர வரைக்கும் நம்மளால் நல்ல ஸ்பீட்லாம் பண்ண முடியாது. ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம நிறைய பிரேக்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மார்னிங்கில் எப்பவுமே கொஞ்சம் எனர்ஜி நிறைய இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியோடு அப்படியே நம்ம ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ் திருத்தணியில் இப்போ தான் பிரேக் முடித்தோம். ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் தான். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:48 ஆகுது. நாங்கள் இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்துருப்போம். ஏன்னா சென்னையில் கலம்னர்லேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் வீட்டில் கலம்னர்லேருந்து. ஸோ இப்போ வந்து பைபாஸ் ஹிட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ தான் விடிஞ்சு நல்ல ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெய்னி குண்டா கிட்ட தான் இருக்கோம். இன்னொரு பிரேக் ஒன்று எடுத்தோம். ஏன்னா செம்ம குளிர், வண்டி ஓட்ட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு விடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி நிறுத்திட்டோம். ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓ கைஸ், செம்ம ஃபாக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் ஃபாக் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் தூரம் தான் நமக்கு முன்னால் தெரியுது, அதுக்கு முன்னால் இருக்க வண்டி எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபாகு. வா இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை கைஸ், கம்ப்ளீட்டாக ஃபாக் சுற்றி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதிக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து வடமலைப்பேட் சரியான ஃபாகு. ஸோ அதை கவர் பண்ணால் சொல்லிட்டு நின்னோம். நான் அப்படியே வந்துட்டு ஒரு 360 காட்டுறேன், ஃபாக் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் இங்கே நிறுத்தும் போது செம்ம டென்ஸாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு. நான் எடுத்து ப்ளாகிங் செட்டப்லாம் பண்ணுறதுக்குள்ளே பட் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் தென் மொபைலில் வந்துட்டு ஷார்ட் எடுத்துருக்கேன், அதை வேணால் நான் போடுறேன் பாருங்கள். பட் செம்மையாக இருக்குது. ரைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்போம். இனிமேல் ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு ஸ்ரீசைலம் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் வந்து இந்தளவு ஒரு டென்ஸான ஃபாக் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அப்படி இருக்குது இடம். இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஸு இந்த இடத்துல. பட் ஆனால் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது, வாக் தான் பண்ண முடியும். பட் இப்போ எங்களால் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால தான் நான் இந்த வீடியோ மட்டும் இங்கேருந்து எடுத்தேன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் ரேணிகுண்டா கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 35-39 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட் ரூட்டு, மாமண்டூர் ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு மேப்பில். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். கீப் வாட்சிங் கைஸ்.
So guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோட ஜே மவுண்ட் அதாவது ஒரிஜினல் கோப்ரோட ஜே மவுண்ட் வந்துட்டு உடஞ்சிருச்சு. டூப்ளிகேட் வாங்கினா உடையும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்துட்டு ஒரிஜினல் வாங்குறோம். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் ஒரிஜினலே வந்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அடாப்டர்லேருந்து அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணுற உடஞ்சிருச்சு. பா ஃபாக் பாருங்க பாருங்க வயல்வெளி, வா செம்ம அழகாக இருக்கு அடே சூப்பரா. ஸோ அதான் கோப்ரோவோட ஒரிஜினலே என்ன அழகில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதனால ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இனிமேல். இது வந்துட்டு என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் ஜே மவுண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். சரி, அப்புறமா ரூமுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பதி, அந்த ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா கடப்பா. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ரைட் சைடு போனோம். ஸோ இந்த ரூட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனீங்கன்னா திருப்பதி போயிடுவீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ரைட் எடுக்கணும். இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. நாங்கள் இப்போ தான் வந்து செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வந்தோம். அண்ட் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது ரோடு மேப்பில் பார்க்கும்போது. பட் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் மேப் காட்டுது. கைஸ் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 1 hour மேலே இங்கே நாங்கள் பிரேக் எடுத்துட்டோம். அண்ட் அந்த சாப்பிட்ட ஹோட்டலில் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் வீடியோ எடுத்து காட்டுற அளவுக்கு அந்த ஃபுட்டும் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி குடித்தோம். அந்த காஃபி தான் சாப்பிட்ட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா இருந்தது, மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை. நிறைய லாரி தான் இருக்குது, இந்த ரூட் ஃபுல்லாகவே லாரி தான். கேஸ் ஏதோ ஒரு பெரிய ஆறு வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் செம்ம பெருசு, அதோட பிரெத் மட்டும் பாருங்களேன், செம்ம பெருசு. பார்த்தீங்க கிருஷ்ணா இல்லைன்னா கோதாவரி, கிருஷ்ணா தான் நினைக்கிறேன். செம்ம பெருசு கேஸ், ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்கு உள்ள. ஆந்திராலையும் தண்ணி இல்லையா, நம்ம ஊரில் மட்டும்தான் தண்ணி இல்லைன்னு நினச்சேன். பட் ஆனால் லாஸ்ட் டைம் கர்நாடகா போகும்போது கம்ப்ளீட்டாக எல்லா வாட்டர் சோர்ஸ்லையுமே தண்ணி நிறைய, பட் இங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சீனிக்கான ஒரு ரூட்டே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல செம்ம ட்ரை, வெறும் லாரி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு அந்த ட்ரையாக ஃபீல் ஆகல அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்துட்டு இந்த ஆற்றுல தண்ணி இல்லைனாலுமே இந்த இடம் கொஞ்சம் சீனிக்காக இருக்குது. வாவ் கைஸ், சரியான பிளேஸ். இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி, அந்த சைடு ஒரு மவுண்டைன் ரேஞ்சு. இந்த ரூட் வந்துட்டு எடுத்ததுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால தான் இந்த ரூட்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ 2 hours டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு. பட் இவ்வளோ நேரம் அதுக்கான ஒரு எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு செமையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எண்ட் வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டு. ஸோ கைஸ், அமேசிங்கான ஒரு லொக்கேஷனில் நின்றுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு அண்ட் எதிர்க்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மவுண்டைன். இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிவர் கிராசிங், எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா ரிவர் தான் இங்கே வந்துட்டு கிராஸ் ஆகணும். ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே வந்துட்டு நம்ம போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours காட்டுது, 240 kilometers. கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு பிரேக் எடுத்துட்டு தான் வரோம். அண்ட் தென் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து போகவே முடியல. ஸோ ரூட் வந்துட்டு டிராஃபிக்காகவே தான் இருக்கும், நடுவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்கு. நான் ஆக்சுவலி வந்து கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டேன், அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லி. ரொம்ப ட்ரையாக இருந்தது ரூட்டு. பட் நான் கேமரா எடுத்து உள்ளே வச்ச ராசி செமையாக இருக்குது லொக்கேஷன். சரி, அதனால் கேமரா எடுத்து மறுபடியும் மாட்டியாச்சு. இப்போ பாருங்க கைஸ், நான் லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ்,
எவ்வளோ பெரிய பிரிட்ஜு பாருங்களேன். இது வந்து அந்த ரிவரோட பிரெத்து, தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏதோ செம பழமையான ஒரு டெம்பிள்னு நினைக்கிறேன். கைஸ் வேற லெவலில் இருக்கு லொக்கேஷனு. மேப்பை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி தான் காட்டுது. என்னென்னு எனக்கு மறுபடியும் தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. ஒரு புலி ஃபோட்டோலாம் போட்டு தெலுங்கில் எழுதியிருக்கானுங்க. டைகர் ரிசர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது, அநேகமாக ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதி போடலாம், நம்மளும் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக தெலுங்குலேயே இருக்குது. லாஸ்ட் டைம் நான் கர்நாடகா போயிருக்கும் போதும் சொன்னேன், எல்லாமே கன்னடத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியாது அந்த லாங்குவேஜ். கைஸ் இப்போ தான் வந்துட்டு பட்வெல்னு ஒரு இடத்த கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணி திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய ரிசர்வர். இது வந்து ஆக்சுவலி கந்திகோடாலேருந்து வர வாட்டர் இது. ஸோ நீங்கள் கந்திகோடா போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் ஒரு ரிவர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதோட தண்ணி வந்துட்டு சேர்கிற இடம் தான் இது. நான் கொஞ்சம் கத்தி கத்தி பேசிகிட்டு இருப்பேன், ஏன்னா வந்து கோப்ரோவில் மைக் ஃபிக்ஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ஸோ இந்த இடத்த நான் வந்து கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்ம பிளேஸ் கைஸ், எக்ஸலண்டாக இருக்குது. சான்ஸே இல்லை, அவ்வளோ பெரிய ரிசர்வர். அதுவும் அந்த பேக்ரவுண்டில் மவுண்டைனோட பார்க்கும்போது வேறு லெவல் இருக்காங்க பாருங்க. இந்த தண்ணி, அதோட மவுண்டைன் பேக்ரவுண்ட், இதெல்லாமே பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் இங்கேருந்து 205 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்ப முடியல. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன பிரேக்கு, பிரேக்குன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்த மட்டும் உங்களுக்காக ஷூட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் 205 கிலோமீட்டர்ஸ் டு கோ. கீப் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ் இங்கே தான் வந்து லென்ஸ் சாப்பிட்டோம். இது ஆக்சுவலி என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ரஸில் கூட வந்து இங்கிலீஷ் அவ்வளோ இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து தெலுங்கு தான் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் நாங்கள் எதிர்பார்த்தத விட டேஸ்ட் இருந்தது, குவான்டிட்டியும் இருந்தது. சரின்னு சாப்பிட்டோம். இது தவிர எங்கேயும் வெயிட் பண்ண முடியாது தேடிக்கிட்டலாம். ஏன்னா இதுவே நாங்கள் ரொம்ப நேரம் கழித்து கண்டுபிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அனதர் 172 கிலோமீட்டர்ஸ் டு கோ. ஸோ கைஸ் ஸ்ரீசைலம் இன்னும் 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை, சரியான ரூட்டு கைஸ். அதாவது என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு செமையாக ஸ்பீட்லாம் ஓட்ட முடியாது, பட் லேண்ட்ஸ்கேப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சென்னையிலேருந்து ஸ்ரீசைலம் ஆர் சென்னையிலேருந்து நல்லமலா ஃபாரஸ்ட் இந்த ரூட் எடுங்க. ரிட்டர்ன் வரும்போது கூட நீங்கள் நெல்லூர் ரூட் வந்துக்கலாம், பட் இந்த ரூட் வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓடலாம் கைஸ். மாடெல்லாம் நடு ரோட்ல தான் ஓடுறானுங்க இங்க. கைஸ் ரூட் மாதிரி ஏதோ ஒரு பள்ளத்தாக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க வந்தாக்கா வரும் ஆஃப் ரோடிங் தான் இது. வெளியே போனா ஒரு கேட்டு போட்டு மூடிட்டு இருக்கானுங்க. ஸோ தம்பி தான் வந்துட்டு நிறைய பின்னால் ஏறி உட்காந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நம்மளை போயிட்டு ஹைவேல கனெக்ட் பண்ணி விட்டா போதும். கரெக்டா ப்ரோ, திருப்பி அதே இடத்துக்கு போயிட போறோம் ப்ரோ. ஸோ கைஸ் இன்னும் ஸ்ரீசைலம் வந்து 92 கிலோமீட்டர்ஸ். இப்போ தான் ஒரு பிளெயினான ஒரு ஹைவே ஒன்று கிடச்சிருக்கு, பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ நடுவில் வந்துட்டு ரோட் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை, அண்ட் தென் டிராஃபிக்ஸ் இருந்தது. நடுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுள் வந்து கொஞ்சம் சொதப்பி ஒரு 1/2 hour மேலே எங்களை வேஸ்ட் பண்ணிடுச்சு.
ஸோ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நடுவில் ஒரு இடத்துல. அதனால வந்துட்டு டைவர்ஷனை பார்த்து நானும் நிறைய டைவர்ஷன் சைடு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ரோடில் மாட்டி வெளியே வர்றதுக்குள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த இப்போ நாங்கள் 7 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காட்டுது. பிளஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது தான் வந்துட்டு ஸ்ரீசைலம் மலைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த மர்காப்பூர் அண்ட் டோர்னாலாவோட ரோடுக்கு வந்துட்டோம். டோர்னாலா தான் வந்துட்டு மலையோட அடிவாரம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 47 to 50 kilometers சொல்லியிருக்காங்க அந்த காட் செக்ஷன். அண்ட் இட்ஸ் எ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இந்த ரூட்டுமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. இன்னும் நம்ம வெளிச்சத்தில் வந்தால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஏறும் போது நைட்டில் ஏற போகிறேன், எனக்கு இந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நாளைக்கு காலையில் இறங்கும் போது ஐ கேன் என்ஜாய் த சீனரிஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். வா அவங்க பாருங்கள் சன்செட்டு இங்கேருந்து செம்மையாக தெரியுது. ஸோ அந்த மலைக்கு நடுவில் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படியே, அவ்வளோ அழகாக இருக்குது. கோப்ரோவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகாது, பட் செம்மையாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்செட்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கரெக்டாக அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் அப்படி இருக்குது அந்த சந்திப்பு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு நல்லமலா மலையோட செக் போஸ்ட்டில் வந்துட்டோம். ஸோ இந்த செக் போஸ்ட் தாண்டி நம்ம இப்போ 47 kilometers ரைட் பண்ணோன்னா ஸ்ரீசைலம் போய் ரீச் ஆகிடுவோம். அண்ட் இங்கேருந்து வந்துட்டு டைகர் ரிசர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா பைக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோடய கோப்ரோவோட மைக் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நைட்டில் வந்துட்டு இந்த ரூட்டில் ஓடுறது செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு கம்ப்ளீட்டான ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால அந்த ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரில்லிங்காக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு முன்னால் யாருமே இல்லாமல் நான் மட்டும் ஓட்டிகிட்டு போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நானும் நரேன் எல்லாமே கொஞ்சம் மாற்றி தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஒரு சில டிஸ்டன்ஸ் வந்து நரேன் வந்து ஃப்ரெண்டில் லீட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஸோ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் வந்து டிராஃபிக் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னாடி வந்து 6 o'clock இந்த ரோடு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு 9 o'clock வரைக்கும் இந்த ரோடு ஓப்பன். அண்டு 9 o'clock மேலே உங்களால் இந்த ஃபாரஸ்ட்டில் ரைட் பண்ண முடியாது. அண்டு ஏகப்பட்ட பஸ் அண்டு கார் டிராஃபிக் வந்துட்டு நிறைய. ஸோ உங்களால் வந்துட்டு ஃப்ரீயாக ஓட்ட முடியாது. நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால நீங்கள் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். எஸ்பெஷலி பஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த த்ரில் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. எஸ்பெஷலி அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு, ஸோ அனிமல் கிராசிங் ஜோன் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லாக இருந்தது. பட் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய டிராஃபிக் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஓடுற அந்த ஃபீல்லாம் சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டிராஃபிக்கான ஒரு கார் செக்ஷனில் ஓடுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அண்ட் இந்த கார் செக்ஷன் ரைடை வந்துட்டு நான் தனியாகவே ஒரு ரா வீடியோவாகவே போடலான் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரா வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த செக் போஸ்ட் ஆரம்பித்து நான் ஸ்ரீசைலம் ரீச் ஆகிற வரைக்கும் ஓட்டினது வந்துட்டு நான் நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரா வீடியோவாக நான் தனியாக போடுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ரா வீடியோட லிங்க். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் நல்லமலா ஃபாரஸ்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண எபிசோட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஐ வில் மீட் யூ கைஸ் அன் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். பை.